என்ன பண்றீங்க? சரி அங்க போயிடலாம். சரியா வண்டி எடுக்க வரேன், உங்க உரிமை இருக்கா? வீடியோ போட்டோ எடுக்கிறது நீங்க கேமராமேன். ஏய், இங்க என்ன பண்ற? என்ன பண்றீங்க? சரி அங்க போயிடலாம். சரியா இந்தா, எதுக்கு இங்க வந்து விளையாடுற? யாரு கிட்டீங்க வந்த ருத்திகா? யாரு கிட்டீங்க வந்த சொல்லு, யாரு கிட்டீங்க வந்த? சாமி நமக்கு தான் அங்க இருக்கு இல்ல, நீ ஏன் இங்க வந்து விளையாடுற? யாரு கிட்ட இங்க வந்த? அவங்கதான் நம்மள வந்து அப்படி பேசுறாங்கல்ல, அங்க நம்ம வீடு தான் அங்க இருக்குல்ல, எதுக்கு இங்க வந்த? நான் எதுவுமே பண்ணல, இவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அனுப்பிச்சுறீங்க? பாப்பா இங்க வந்தா நீங்க வந்து அழுதுட்டு இருந்திருக்கா போறீங்க நீங்க அங்க இருந்து அடிச்சதுனாலதான் அழுதுட்டு இருப்பாளோ சரின்னு தூக்கம் வந்தேன் நான் என்ன கதை கட்டுறேன் நீங்க தான் சண்டை போடுறீங்க நான் என்ன கதை கட்டுறேன் நீங்க தான் சண்டை போடுறீங்க விளையாடுங்க எல்லாம் குடும்பம் சேர்ந்து இங்கே விளையாடுங்க நீ வந்து இங்க வந்து விளையாடுற பாப்பா வேணாம்னு சொல்றியா நான் எதுவும் சொல்லல சரி நீ வந்து தப்பா நினைக்கிற என்ன நான் என்ன சொல்றேன் எனக்கு தெரியல பாப்பா விளையாடுறதுக்கு நான் ஒண்ணுமே சொல்லலையே அழுதுகிட்டு இருந்தா நீங்க அடிச்சதுனாலதான் அழுதுகிட்டு இருப்பா. நீ என்ன பண்ற? என்ன பண்ணுவ? அவன் தான் அவன குடும்ப சண்டையில எடுக்கிறத உனக்கு உன் குடும்பத்துல சண்டை போடுவோம் எடுத்துட்டு போடா கேமரா போடா.
நீங்களே செக் பண்ணி பாருங்க நீங்களே செக் பண்ணி பாருங்க வீடியோ வீடியோ எடுக்காம இருந்திருந்தா கூட நான் வந்து நம்பி இருப்பேன். சரி மிரட்டல ஏதோ சொல்லிருப்பான்னு பாப்பா தான் தெரியாம அழுதுட்டேன். நீ வீடியோ எடுத்துட்டு இருக்கானதான் எனக்கு உங்க ஒரு டவுட். நீ மிரட்டி இருப்பியோ அப்படின்ட்டு எப்பயுமே என் உள்ள பக்கம் வந்து விளையாட மாட்டான். ஆசையா சித்தப்பா விடுதானு வந்திருக்கா பிடிச்சி மிரட்டுறீங்க. டே நாயங்கடா மிரட்டினே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க தான் சொல்லணும். என்ன ரோட்ல எங்க பாத்தீங்கன்னா பிடிச்சி கேளுங்க. எதுக்கு தேவையில்லாம தம்பி திட்டுறீங்க. அவன் தான் எதுவுமே பண்றது இல்லை. என்னெல்லாம் பண்றேன் நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் வந்து இந்த வீடியோ காட்டுறது இல்லை. நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி தேவையில்லாம இந்த பக்கம் பிரசவம் பண்றியா ரைட்டு ஓகே. ஆனா பிள்ளைய இன்க்ளூட் பண்றேன்னு கேக்குறேன். ஆனா மாத்தி மாத்தி பேசுறான். நான் அவளை எதுவுமே சொல்லலையே. வீடியோ எடுத்து போடுறியா உனக்கு நியாயமா இருக்குதா? நான் என்ன எடுத்தேன் அவன் தான் எடுத்தான். அவனை பைத்தியக்காரன் நீ சொல்லாம எடுக்க. டே நான் விளாக் எடுத்துட்டு இருக்கும் போது அது பாப்பா உள்ள வந்துச்சு. நான் என்ன பண்றது? சரி பாப்பா வந்த ஃபுட்டேஜ் நீ போடக்கூடாது. பாக்கலாமா? சரி போடு. என்ன பண்ற நான் பாக்கட்டுமா? நீ பிள்ளை இவ்வளவு பிள்ளைய தான் நீ தான் வீடியோல பேசிட்டு இருக்க. இத போடாத. இந்த ஃபுட்டேஜ் போடாத. இந்த வீடியோ போடாத. நீ அப்புறம் நீ வந்து நான் யோக்கியன் எப்படி காட்டுறது? நீ சரி என் பாப்பா வந்தது மட்டும் கட் பண்ணிட்டு போட்டுரு. நீ என் புள்ள வீடியோ நீ போடக்கூடாது. இதுல வந்து நீ தான் பாத்தீங்கன்னா முன்னாடி வீடியோ எடுத்துட்டு இருந்த பாப்பா. நீ எதுக்கு எடுத்துட்டு? கட் பண்ண வேண்டியதுதானே. டேய் நான் எங்கடா எடுக்க வேண்டியதுடா தம்பி. இவன் சொல்றான் இதெல்லாம் குழந்தையெல்லாம் எடுக்கிறீங்க. என் வீட்டு புள்ளைய வீடியோ போட்டோ எடுக்கிறது நீங்க யாரா? யாரா நீங்க? டேய் கேமராமேன் என்ன புடுங்குற கேமராமேன்? டேய் நான் விளாக் எடுத்துட்டு இருந்தா பாப்பா உள்ள வந்துருச்சுடா. இவன் என்ன சொல்லலாம் செஞ்சிருவே. நீ எதை சாப்பிட சொன்ன சாப்பிடுவே. நீ பைத்தியக்காரனா நீ? இந்த ஃபுட்டேஜ் ஒழுங்காக டெலிட் பண்ணிட்டு போகிற நீ. புரியுதா? இந்த ஃபுட்டேஜெலாம் வச்சிருக்கூடாது. ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணால் அப்புறம் ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க? இப்போ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவேன். இப்போ டெலிட் பண்ணால் நான் தெரிஞ்சு போயிருங்களா? இந்த வீடியோ போடாத. என் பிள்ளை வீடியோ எடுத்து நீ போடக்கூடாது. நீ தானே வீடியோ வந்த? நான் அதான் இந்த வீடியோ போடாத. நீங்க என்ன பிரச்சனை கொடுக்குறீங்க? உட்காந்து பேசிக்க. வண்டி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. வண்டி எடுத்து வெளியே போடு. டேய் என்ன பண்ணீங்க? நான் எடுத்துக்கிறேன். அந்த பக்கம் எங்க வரல சொல்றேன். எந்த இங்க வரேன்? டேய் நான் வண்டி எடுக்க வரேன். இந்த பக்கம் பாருங்க. இங்க ஒரு கேட் இருக்கு பாருங்க. இங்க ஒரு கேட் இருக்குல்ல. இந்த கேட்ல பூந்து போட்டோம். நாங்க இந்த கேட்ல பூந்து போறோம். உங்க ஊர் அங்க இருக்கா? அப்படியே நேரம் போ. நேரம் போயிட்டு நேரம் வா. நாங்க வந்து இதுல போய் இப்ப வந்துக்கிறோம். சரி இதுல ஆளுக்கு பாய் தானே? அப்புறம் என்ன இது ரீமோட் யூஸ் பண்ணுங்க? முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படி சொல்றேன். ஆளுக்கு பாதி எங்களுக்கு புரியுது. ஆனா பாதி பாதின்றீங்களே தவிர வேலை பாதி பாதி செய்ய மாட்டீங்க. அதான் நான் சொல்றேன். செய்ய மாட்டேன். எங்க ஆளுக்கு எதனால வருதுன்னு சொல்றீங்களடா? ஏடா நீங்க தான் நடக்கறீங்க. தண்ணி குடிச்சிங்க. இரு முக்கியமா மாடிக்கு போறாங்க இல்ல? இந்த பக்கத்துல மாடிக்கு போறாங்க. படிக்கட்டு கூட போட மாட்டேன். சோ நான் க்ளீன் பண்றேன். நான் மத்ததெல்லாம் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டேன். இது சின்ன சின்ன மேட்டர். இது நான் கேட்டதுனால இது கூட பாதி. வேற க்ளீன் பண்றது இல்ல. படிய கூட்றது இல்ல. வாசு கூட்டி தண்ணி குடிச்சு போறது இல்ல. வரண்டாவ கூட்றது இல்ல. எதுவுமே செய்யறது இல்ல. டேய் வீடியோ என்ன திரும்ப போடணும் சொல்லிருங்க. நான் வாரத்துக்கு ஒரு டைம் தான் எடுப்பேன் சொன்னேன். அந்த ஒரு டைம் எடுக்கும்போது 10 வாட்டி வண்டி வெளியில போயிடு. வெளியில போயிடு உடனே நிக்குது. வெளியில கூட டேய் இங்க என்ன நிறுத்துறா? வெளிய வருது. காமன் பாத்ரூம் மேடா அப்படி கேவலமா இருக்குது. ஏன்னா நீ நான் வந்து யூஸ் பண்றதே இல்ல. பாத்ரூம் கூட கேவலமா வச்சிருக்க. ஒரே ஒட்டடையா இருக்கு. அவங்க கூட வெளியில இருக்கு. அதான் சுத்தம் பண்ண முடியல. யாரு வெளியே போ? நம்ம வீட்டுக்கு போவாங்க. யாரா போலாடே? போலாடே.